என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதில விட்டு வர்ற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா குடுக்குதா? ஓடிடுவா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே, ஐயோ எதுக்கியா இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காக தான், கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசே. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ ஏன் கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்து. சரசு முதல்ல எனக்கு ஊத்து. சரசு ஏய், ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அத குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டிய நாலு சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்தத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே! ஐயோ, ஓடி போ, உடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு என்ன வீட்டை விட்டு துரத்துறியே! வாய மூடு. முப்பது வருஷமா குடிக்கிறேன். என் பொண்டாட்டிய தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிய தகராறு பண்ணுவாங்க. நானா வந்து இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டினா மாமியார் கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவானாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரு. போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடைய மண்ணோடைய ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறையா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். தங்கிருப்பான்னு வந்த மாமா 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்து அரிசியில உனக்கு கிண்டலா தெரியுது. நாம இத்தினோடு சட்டி காபிக்கோ மாமா. இது இத்தினோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காபி குடிக்கிறவன வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா. கொடக்காலையில இருக்கிறா. துணி தெரியுதா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலன்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சியும் மொடாவில உழ வைக்கலன்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்துத்து சட்டம் போட்டா நாலு வணக்கு வணக்கினேன், புடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது, என் தங்கச்சி நாலு வணக்கு வணக்கி புடக்காலையில் போய் சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல் கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஏன்டா இப்படி தலைகூட தெரியுறீங்க? இன்னும் நாலு இடத்துல போய் பந்தாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற, உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்க அப்பா வந்து என்ன கேப்பான். எனக்கு நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்களும் நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு, நான் இங்க எட்டக்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா, அந்த படத்தை நான் மட்டும்தான் பாக்கணும். நீ அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு, உனக்காக 10 ரூபாய் தர்ற படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதா? தங்கச்சி தங்கச்சி நீ போய் படம் போட்டுக்குவாங்க, நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க.
கண்ணம்மா எந்திரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன் அப்படியே அசம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை. மாமா, காஞ்சி போன வயதெல்லாம் பத்தாத சோத்துப்பானை பார்த்து ஆறுதல் அடையன்னு சொல்லுவாங்க மாமா. அந்த சோத்துப்பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன்? அண்ணா, எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும் மாமா. அண்ணன் நினைச்சு பார்த்து கேவலப்படுத்தாத மாமா. ஆமா, இவர் சிவாஜியான சாவித்திரி பாசமான பொலியுது மாமா. போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல நங்கச்சி கட்டி கொடுத்தா ஜகத்தனமா பேசுற? ஒரே தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்ன தேவை தெரியும்? நம்ம பூசாரி மகன் இருக்கான்ல. யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க ரெண்டு பேரும் எலுமிச்ச மரத்துக்கு கீழே. கீழே கீழேன்னு ஏண்ட வாயை திறக்கிறேன். ஒருக்கா பார்த்தா எலுமிச்சுக்கா புடுக்கிறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மரத்துக்கு எடுத்துறான். யோ, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம். இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுறேன். தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். நல்லா இருக்க. இன்னைக்கு உன்னை பாரு நானு. ஐயோ, இவன் என்ன இந்த லேகத்தை சாப்பிடுறான்? நம்ம கையில கிடைச்சா பட்டை லேப்பிடுவானே. என்ன கண்ணாடிக்கிறான்? பாடுபட்டவனுக்கு பத்து வரலாம், இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலையை சொல்வேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புல்ல இருக்க வைக்காத. இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு, ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா, 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்த இருக்கிறத மறந்துட்டியாப்பா. நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல? இந்தா மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா, மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாத மாமோய். போனவன் அப்படியே போனவன் தாண்டா. இனி பார், 4 தலையை பிடிச்சி வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. நல்ல அனுபவிடா மாமா, நல்ல மாமா. சரி மாமா, வர மாமா.
இத்தனை நாள் மாமன் வீட்டில் இருந்தேன், மாமியார் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இரு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்க பாருங்க, 10 பைசாக்கு வக்கு இல்லாத பையன் பெட்டி கடையை விலைக்கு வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறான். அரெஸ்ட் பண்ணுங்க. வாடா ஏய் திருட்டு ராஸ்கல், நில்லடா. ஐயோ மாமா, என்ன மாமா இது? மாமியார் வீட்டுக்கு கூட்டி போறங்கடா, போடா போ மகனே போ. சார், டீச்சரோட நகைய காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். கடைசி வீட்டு கிழவியுடைய லோலா காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். மிரட்டுற மாதிரி மிரட்டி சாத்துற மாதிரி சாத்துறீங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுவா, கூட்டிட்டு போ. மாமா இது போடா. அப்பா, இன்னைக்குதான் நிம்மதியா வீட்டுக்கு போறேன்.